வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. நாடு நகரம் வளமிக்க பூமின்னு எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டு ராஜாங்க பகுதியாக காண்டவ வனம்ங்கிற காட்டை மட்டும் பாண்டவர்களுக்கு கொடுக்கிறாரு துரியோதனன். ஆனா அந்த வனப்பகுதியை கூட கிருஷ்ணரின் உதவியுடன் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மற்றும் மயனின் கைவண்ணத்தால் இந்திரபிரஸ்தம்ங்கிற அழகிய நகரா மாத்துறாங்க பாண்டவர்கள். அதை தலைநகராக கொண்டு தன் ஆட்சியை தொடங்குறாரு யுதிஷ்டிரர். மாட மாளிகை கூட கோபுரங்களோட நீர் எது நிலம் எது நிழல் எது நிஜம் எதுன்னு பிரித்தறிய முடியாத மாய லோகமாக அந்த நகரம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. பளிங்கு தரைகள், கண்கவர் சிற்பங்கள், நவரத்தினங்கள் இழைத்த தூண்கள், சுவரெல்லாம் சித்திர வேலைப்பாடுகள், இது போதாதுன்னு விருந்தினர் மாளிகை, கடை வீதிகள், யாகசாலைகள்னு ஏகப்பட்ட அற்புதங்களை படைத்து இந்திரபிரஸ்தத்தை ஒரு தேவலோகமாகவே மாத்தி வச்சிருந்தாங்க பாண்டவர்கள். அப்புறம் என்ன, கிருஷ்ணரின் அருளாசியோட பிரம்மாண்டமான ராஜசுய யாகத்துக்கும் ஏற்பாடு செஞ்சு அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க பாண்டவர்கள். துரியோதனனும் அதில் அடக்கம். அதை ஏற்று இத்தனை செல்வங்களும் பாண்டவர்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சபடியே தன் பரிவாரங்களோட அங்க வராரு துரியோதனன். அங்க அவருக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட மாளிகையில தங்குறாரு. காலை ஆனதும் மயன் அமைத்த முக்கிய ராஜ மாளிகையை சுத்தி பாக்குறதுக்காக போறாரு. அந்த மாளிகையின் சிறப்பம்சங்கள் அவரை திக்குமுக்காட செஞ்சது. ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னு நினைச்சு மெதுவா காலை வச்சாரு. ஆனா அது வெறும் தரையா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல தரைன்னு நினைச்சு அலட்சியமா காலை வச்சாரு. ஆனா அது தண்ணீர் தடாகமாக இருக்க துவக்கடியில்னு உள்ள விழுந்துடுறாரு. சரி, யாரும் பாக்கல அப்படின்னு எழுந்துக்கிறதுக்குள்ள மேல் மாடத்துல இருந்து ஒரு சிரிப்பொலி கேட்குது. உடனே மேல பாக்குறாரு. அங்க திரௌபதி பணிப்பெண்களுடன் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. திரௌபதி தான் சிரிச்சா அப்படின்னு நினைச்ச துரியோதனன் அதை ஒரு பெரிய அவமானமா நினைச்சாரு. அன்னைக்கே பாஞ்சாலிய பதிலுக்கு பதில் அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. மறுநாள் யாக மார்மமாக இருந்ததால் முந்தைய நாள் விழாவுக்கு வந்த உறவினர்களுக்கு மட்டும் சிறப்பு விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாரையும் உபசரிச்சு உணவு பரிமாற தயாரானாங்க. துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனின்னு எல்லாரும் வரிசையா உட்கார்ந்திருக்க திரௌபதி வரிசையா உணவு பரிமாறிட்டு துரியோதனனோட இலைக்கு வராங்க. அந்த ஒரு நொடிக்காக காத்துக்கிட்டு இருந்த துரியோதனன் ஐவரின் பத்தினியே, இன்று யாரோட முறை அப்படின்னு கேட்டாரு. திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நாடி நரம்பெல்லாம் தளர்ந்தன. அவங்களுக்கு அந்த ஒரு கேள்விய ஏத்துக்கவே முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிமாறத அப்படியே நிறுத்திட்டு உள்ள ஓடிடுறாங்க. தன் நிலைமையை நினைத்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்பையெல்லாம் திரௌபதிக்கு துன்பம் ஏற்படுதோ அப்ப எல்லாம் அங்க ஒருத்தர் வருவாரு. ஆமாங்க, அங்க வராரு கிருஷ்ணர். கலங்காதே திரௌபதி, நடந்தவை யாவும் நானும் கவனித்தேன். சபையினர் முன்னே உன்னை அவமானப்படுத்தி அள வைப்பதே துரியோதனனின் நோக்கம். இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொல்வதை போல் நீ செய். நீ மீண்டும் தைரியமாக உணவு பரிமாற போ. துரியோதனன் மீண்டும் அதே கேள்வியே கேட்பான். அதற்கு நீ இன்று தக்ஷகனின் முறை அப்படின்னு மட்டும் சொல்லு. பின் நடக்கும் வேடிக்கையை பார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாரு கிருஷ்ணர். ஒன்னும் புரியாத திரௌபதி தயங்கிக்கிட்டே மீண்டும் உணவு பரிமாறும் இடத்துக்கு போறாங்க. உணவு பரிமாறிக்கிட்டே துரியோதனன் இலைக்கு மீண்டும் வராங்க. அவள் அருகே வந்ததும் மீண்டும் அதே விஷமத்துடன், எனக்கு பதில் கூறவில்லையே பாஞ்சாலி, இன்று யாருடைய முறை என்று சத்தமாக கேட்டார் துரியோதனன். கிருஷ்ணன் கூறியதை போல எதுவும் யோசிக்காம பளிச்சுன்னு சொல்றாங்க திரௌபதி. இன்று தக்ஷகன் முறை. அதை கேட்டதும் விஷநாகம் தீண்டியதை போல் அதிர்ந்தார் துரியோதனன். டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கைய உதறிட்டு வேகமா எழுந்து வெளியேறினார் துரியோதனன். திரௌபதிக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இப்படி தலை தரிக்க ஓடுறாரு அப்படின்னு. அவளும் கிருஷ்ணர் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்து, இது என்ன மாயம் கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. கிருஷ்ணர் புன்னகிக்கிறாரு. யார் இந்த தக்ஷகன்? அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் ஓட வேண்டும்? துரியோதனன் மனைவி என்று தலைப்பு வைத்து ஏன் இந்த ஒரு நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்கிறோம்? இதற்கும் துரியோதனன் மனைவி பானுமதிக்கும் என்ன சம்பந்தம்? அனைத்து கேள்விகளுக்கும் விடையறிவோம் வாருங்கள். வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. து
துரியோதனனோட மனைவியோட பெயர் கூட வியாச மகாபாரதத்துல குறிப்பிடப்படல. நம்ம வீடியோ தலைப்பு மாதிரி துரியோதனன் மனைவி அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர வேற எந்த ஒரு தகவலும் இல்ல. எங்க துரியோதனன் கிட்ட இருந்த நற்குணங்களை பத்தி காமிச்சா அவரோட வில்லத்தனம் குறைஞ்சிடும் அப்படின்னு பல சீரியல்கள்லயும் துரியோதனன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல. இந்த பானுமதியை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 800ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வேணி சம்ஹாரா மற்றும் வில்லிபுத்து ஆழ்வார் பாரதம் போன்ற மற்ற பதிப்புகள்ல இருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். கலிங்க தேசத்து இளவரசி தான் இந்த பானுமதி. பண்பு, அழகு, சிவபக்தி இவை யாவிலும் சிறந்து விளங்கியவங்க தான் இந்த பானுமதி. அவள் பருவ வயதை அடைந்ததும் அவளுக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்கிறாரு கலிங்கு தேசத்து அரசர். அதன்படி அனைத்து தேச மன்னர்களுக்கும் சுயம்வரத்துக்கான அழைப்பு விடப்படுது. பாண்டவர்கள் வாரணாவதத்துல நடந்த தீ விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த காலம் அது. ஆகையால் ஹஸ்தினாபுரத்தின் சார்பாக துரியோதனன அந்த சுயம்வரத்துல கலந்துக்க சொல்லி மாமா சகுனி வலியுறுத்தினாரு. அதை ஏற்று துரியோதனனும் ஒரே ஒரு ஆளை கூட கூட்டிக்கிட்டு கலிங்கு தேசத்தை நோக்கி புறப்படுறாரு. அங்க போய் சேர்ந்ததும் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை பார்த்து பிரமிச்சு போறாரு. சிசுபாலன், ஜராசந்தன், பிக்ஷமகன், வக்ரன் போன்ற மாவீரர்கள் உள்பட பல்வேறு தேசங்களை சேர்ந்த மன்னர்களும் அந்த சுயம்வரத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதை பார்த்த துரியோதனனுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு மன்னர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பானுமதி அவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்தவளா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கூட கூட்டிக்கிட்டு வந்தவனை வெளியே இருக்க சொல்லிட்டு சுயம்வர அரங்குக்குள்ள நுழையிறாரு துரியோதனன். எல்லாரும் இருக்கையில் அமர்ந்ததும் வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி சுயம்வர விதிமுறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு கலிங்க தேசத்து மன்னர். அது என்ன விதிமுறை அப்படின்னா வருகை தந்திருக்கும் அரசர்கள் எல்லோரும் வரிசையா நிக்கணும். பானுமதி கையில் மாலையுடன் ஒவ்வொரு மன்னரையா வந்து சந்திப்பாங்க. அப்போ அந்த மன்னரோட வீர தீர பராக்கிரமங்கள் பற்றி சபையில் அறிவிக்கப்படும். அதை முழுசா கேட்ட பின் எந்த மன்னரை பிடிச்சிருக்கோ அவருக்கு பானுமதி தன் கையில் இருக்கும் மாலையை சூட்டி மணமகனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த முடிவை சபையினர் எல்லோரும் ஒருமனதாய் ஏற்று மணமக்களை வாழ்த்த வேண்டும். இதுதான் அந்த விதிமுறை. எல்லாரும் பானுமதியின் பேரழகை காண ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துரியோதனன் அவள் அழகை காண்பதை விட இத்தனை சிறப்புக்குரிய அந்த மங்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் தான் அவருக்கு மேலோங்கி இருந்துச்சு. திடீரென்று சபை ஆரவாரிக்க பானுமதி அந்த அரங்கிற்குள் பிரவேசித்தாள். அவளை பார்த்த நொடியே வந்திருந்த மன்னர்கள் அனைவரும் சொக்கி போனாங்க. காரணம், தேவர்களே பொறாமைப்படும் அளவுக்கு சொர்ண விக்கிரகம் போல மின்னினாங்க பானுமதி. துரியோதனனும் அவள் மேல் முதல் பார்வையிலேயே காதல் கொண்டார். பானுமதி ஒவ்வொரு மன்னரா மாலையுடன் எதிர்கொண்டாள். அவர்களின் திறமையை கேட்ட பின் மாலையை சூட்டாமல் அடுத்த மன்னரிடம் போனாள். துரியோதனன் காதல் சொட்ட தன் முறைக்காக காத்து கொண்டிருந்தார். காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒவ்வொரு நொடியும் அவருக்கு ஒரு யுகம் போல இருந்துச்சு. இறுதியில் அவரோட முறையும் வந்தது. துரியோதனனோட வீர சாகசங்கள் பற்றி சபையில் அறிவிக்க தொடங்கியதுமே பானுமதி துரியோதனனை பார்க்காமல் திரும்பி கொண்டு எதிர் திசையை பார்த்தவாறு நின்றாள். இது துரியோதனனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. தன்னை அவமானப்படுத்திய பானுமதி மேல் அவர் கொண்ட காதல் நொடி பொழுதில் அக்னி கனலாக மாறியது. அந்த கணமே அவளின் ஆணவத்தை அடக்கி அவளை கடத்தி சென்று மனமுடிக்க முடிவு செய்கிறாரு துரியோதனன். அதன்படி பானுமதியை வலுக்கட்டாயமா கையப்பிடிச்சு இழுக்கிறாரு. இதை கவனித்த ஒட்டுமொத்த சபையும் அதிர்ச்சி ஆகுது. நடப்பதை உணர்ந்து சபையில் வீற்றிருந்த அனைத்து மன்னர்களும் துரியோதனனை நோக்கி ஆயுதம் ஏந்தினார்கள். அதை பார்த்து ஒரே ஒரு சிறு புன்னகை மட்டும் செய்து தன் கதாயுதத்தால் ஓங்கி தரையில் ஒரு அடி அடிக்கிறாரு துரியோதனன். தர ரெண்டா பிளக்குது. சபையே அதிர்ந்து பல மன்னர்கள் பின்வாங்கினர். இருப்பினும் சிசுபாலனும் ஜராசந்தரும் துரியோதனனை நோக்கி பாய்ந்தார்கள். அவர்களை ஒரே கையால் தன் கதாயுதத்தை சுழற்றி சமாளித்து தாக்கினார் துரியோதனன். தூக்கி வீசப்பட்டார்கள் அந்த இருவரும். ஆனா அதே நேரத்துல ஒரு யுவராஜனை நாம அவமானப்படுத்தி இருக்க கூடாது. எந்த அளவுக்கு அது அவரை புண்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்ய துணிஞ்சிருப்பாரு அப்படின்னு பானுமதிக்கு புரியுது. தான் செஞ்ச தவறை எண்ணி வருந்தி துரியோதனன் இழுத்த இழுப்புக்கு அவளும் நடந்தாள். துரியோதனன் தன் வழியில் குறுக்கிட்ட 56 நாட்டு இளவரசர்களை சாரமாரியாக தாக்கி துவம்சம் செஞ்சு அரண்மனை வாசலுக்கு பானுமதியை இழுத்துட்டு வராரு. அத்தகைய ஒரு வீரனை அதுவரை நேரில் பார்த்திராத பானுமதி வாயடைச்சு போறாங்க. துரியோதனன் ஒரு வழியா தன் ரதம் அருகே வரும்போது துரியோதனா என்ற கூக்குரல் எதிரொலிக்குது. பின் திரும்பி பார்த்தால் பிக்ஷமகன், வக்ரன், ருக்மி போன்றவர்கள் ஒன்று சேர வில்லேந்தி நின்றார்கள்.
துரியோதனன் உடனே பானுமதியை ரதத்தில் உட்கார வச்சுட்டு தன் கதாயுதத்தை உயர்த்தி அந்த கணைகளை தடுக்க தயாரானார். பானுமதி பயத்தால் கண்களை மூடிக்கொள்ள துரியோதனனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சிவபெருமானை வேண்டினாள். அடுத்த கணம் சீறி பாய்ந்தது நூற்றுக்கணக்கான அம்புகள். அப்போ திடீர்னு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. துரியோதனன் கூட்டிட்டு வந்து வெளியே நிக்க வச்சிருந்த அந்த ஒரு நபர் ஓடி வந்து துரியோதனனுக்கு முன்னால் நின்று தன் மார்பை காட்டினார். உடனே அதில் தக தக மின்னும் தங்க கவசம் தோன்றி அனைவரின் கண்களையும் கூச செய்தது. தொடுத்த கணைகள் யாவும் அந்த வீரனின் கவசத்தில் பட்டு நொறுங்கி விழுந்தது. பின் அந்த மாவீரன் தன் வில்லெடுக்க அதை பார்த்து வாய்ப்பிழந்த ருக்மி அங்கதேச தரசன் என்று சொல்ல அதை கேட்டதும் வில்லேந்தி உயர்ந்த அனைவரின் கைகளும் பின்வாங்கியது. துரியோதனன் தக்க சமயத்தில் தன் உயிர் காத்த உயிர் நண்பனை கட்டி தழுவ, கர்ணனோ நீ புறப்படு துரியோதனா, இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல துரியோதனன் தன் ரதத்தில் சீறி பாய்ந்தார் பானுமதியுடன். ரெண்டு பேரும் ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் விதுரர் மூலமா பீஷ்மருக்கு தெரிய வருது. கோபமா அரண்மனை வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாரு பீஷ்மர். துரியோதனன் நுழைந்ததும், இப்படி ஒரு நியாயமற்ற செயலை செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாமல் கடத்தி வந்து இன்று நீ இந்த குரு வம்சத்திற்கே களங்கம் ஏற்படுத்தி விட்டாயின்னு கத்துறாரு. உடனே துரியோதனன் சிரிச்சுக்கிட்டே பீஷ்மர் அருகில் வந்து, அப்படி என்றால் தாங்கள் விசித்திர விரியனுக்காக அம்பை அம்பிகா அம்பாலிகா என்று மூன்று பெண்களை கடத்தி வந்தீர்களே, அதன் பெயர் என்ன, தர்ம காரியமா அப்படின்னு கேட்டாரு. வாயடைச்சு போனாரு பீஷ்மர். மேற்கொண்டு உள்ளே நுழைந்ததும் தாய் காந்தாரி எதிர்பட அவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ரெண்டு பேரும். காந்தாரியை போல மிகப்பெரிய சிவபக்தை என்று தேசங்கள் பல கடந்தும் பெயர் எடுத்து வச்சிருந்ததால பானுமதியை மனமாற வரவேற்றாங்க காந்தாரி. பின் துரியோதனன் பானுமதி திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. இருந்தாலும் பானுமதியின் மேல் இருந்த கடும் கோபத்தால் அவளை மனந்தும் பிரிந்தே வாழ்ந்தார் துரியோதனன். ஆனா பானுமதியோ ரதத்தில் ஏறிய நொடி முதல் துரியோதனனை தன்னோட உயிருக்கு இணையா நேசிச்சாங்க, அவரின் அன்புக்காக ஏங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாம் தனிமை மட்டும்தான். இதனால துரியோதனன் மனமாற வேண்டும்னு பல கோயில்களா சுத்தி திரிஞ்சாங்க பானுமதி. அதற்கான பலனும் ஒரு நாள் கிடைச்சது. முனிவர் ஒருவர் பானுமதியின் துன்பத்தை நீக்க சக்தி வாய்ந்த வேர் ஒன்றை கொடுத்து அதை பாலில் கலந்து உன் கணவருக்கு கொடு, பின் உன் கணவன் உன் மேல் அளவு கடந்த காதல் கொள்வான் அப்படின்னு சொல்றாரு. முனிவரை வணங்கி விடை பெற்று அரண்மனை திரும்பிய பானுமதி அவர் சொன்ன மாதிரியே பால் காய்ச்சி அந்த வேரை கலந்து துரியோதனன் வருகைக்காக காத்திருந்தாள். அது ஒரு பௌர்ணமி தினம். அன்னைக்கு இரவு நடுநிசையில் அந்த புறம் வந்தாரு துரியோதனன். பானுமதி ஆசையுடன் பாலை நீட்ட கோபம் தலைக்கேறிய துரியோதனன் அதை தட்டி விடுறாரு. அப்போ அந்த வழியா போய்கிட்டு இருந்த தக்ஷகன்கிற நாகராஜன் சிந்தி அந்த பாலை குடிக்கிறாரு. அதன் சக்தியால் பானுமதி மேல் காதல் வசப்படுறாரு தக்ஷகன். உடனே சுயரூபம் எடுத்து பானுமதி முன் தோன்றி தன் ஆசைய வெளிப்படுத்துறாரு. நீதானே என்ன பால்ல மந்திர ரசம் கலந்து அழைத்தாய் அப்படின்னு வேற சொல்றாரு. பத்னியான பானுமதி பதறி துடிதுடித்து போறாங்க. துரியோதனனுக்கு பானுமதி சுயமரத்தில் நடந்து கொண்ட முறை மேல் கோபம் இருந்துச்சே தவிர அவளோட உயர்ந்த கற்பு நெறி பற்றி அவருக்கு நல்லா தெரியும். தன் மனைவி மேல் அன்பு காட்டாததால் தான் இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே தக்ஷகனோட கால விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினார் துரியோதனன். தக்ஷகன் பாம்பா இருந்தாலோ பண்பு மிக்கவன். பாலில் கலந்திருந்த மந்திர வேரின் சக்தியால் தான் பானுமதியின் மேல் காதல் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவளின் சிறந்த கற்பு நெருக்கி களங்கம் விளைவிக்க அவன் விரும்பல. ஆனா அதே நேரத்துல அவள் மேல் கொண்ட காதலை இழக்கவும் அவன் தயாராக இல்ல. இதனால ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த புறத்தில் உள்ள அரச மரத்தடியில் ஒரு பெரிய புத்து இருக்கு. அதுல பானுமதிய பாக்குறதுக்காக ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நான் வருவேன். அப்போ பானுமதி தவறாம அங்க வந்து புற்றில் பால் ஊத்தி உபசரிச்சு என்னை வணங்கி வழி அனுப்ப வேண்டும். அப்போ அவளின் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவள் கணவரான துரியோதனன் நீயும் என்னை வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை துரியோதனன் பானுமதி ஏற்றதும் மறைந்தான் தக்ஷகன். அதுக்கப்புறம் துரியோதனன் பானுமதிய மனமாற ஏற்று அன்பு செலுத்தினார். அவர்களின் காதல் திருமண வாழ்க்கையின் அடையாளமா லக்ஷ்மணா அப்படிங்கிற மகளும் லக்ஷ்மணகுமாரன் அப்படிங்கிற மகனும் பிறக்கிறாங்க. தக்ஷகனோட விதிமுறைப்படியே ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் புற்றுக்கு பால் ஊற்றி தக்ஷகனை வணங்கி வந்தாங்க. இந்த ஒரு விஷயம் துரியோதனன் பானுமதி தக்ஷகன் இவங்க மூணு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சோ இதனாலதான் திரௌபதி இன்று தக்ஷகனின் முறை அப்படின்னு சொன்னதும் துரியோதனன்
கர்ணன் அதிர்ச்சியாகி சபையை விட்டு எழுந்து போனாரு. பின் தன் மானத்தை காத்த கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லி திரௌபதியும் அவரை வணங்கினாங்க. இங்க ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். பல மனைவிகள் வச்சிருந்த பாண்டவர்களுக்கு மத்தியில் இறுதி மூச்சு வரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று பானுமதியுடன் சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டியவர் தான் துரியோதனன். யாரையுமே நம்பாத அவரு தன் வாழ்நாளில் நம்பியது மூவரை தான், மாமா சகுனி, நண்பன் கர்ணன் மற்றும் மனைவி பானுமதி. அதற்கு சிறந்த உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். கர்ணனுக்கு மட்டும்தான் தன் அந்த புறம் வரை வருவதற்கு அனுமதி கொடுத்து வச்சிருந்தாரு துரியோதனன். அந்த அளவுக்கு நம்பிக்கை தன் நண்பன் மீதும் தன் மனைவி மீதும். ஒருவாட்டி அப்படி கர்ணன் பானுமதியோட துரியோதனனோட அந்த புறத்துல தாயம் விளையாடிட்டு இருக்கும் போது அங்க நுழைஞ்ச துரியோதன கர்ணன் கவனிக்கல. ஆனா வாசலை நோக்கி கர்ணனுக்கு எதிர் திசையில உட்கார்ந்திருந்த பானுமதி துரியோதனன் வருவதை பார்த்து எழுமினாங்க. விளையாட்டு ஆர்வத்தில் இருந்த கர்ணன் தோத்துடுவோன்னு பயந்து எங்க ஓடுற அப்படின்னு பானுமதியின் ஆடையை பிடித்து இழுக்க அதில் இருந்த முத்துக்கள் கீழே சிதறி துரியோதனனோட கால்களை நோக்கி ஓடின. பதறினார்கள் கர்ணனும் பானுமதியும். அப்போ துரியோதனன் சொல்றாரு, ஏன் ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? இந்த சிதறன முத்துக்களை நான் எடுக்கவா இல்ல கோர்க்கவா அப்படின்னு கேக்குறாரு. இங்க எதுக்காக முத்துக்களை கோர்க்கவா அப்படின்னு கேட்டாரு தெரியுமா? அந்த ஒரு சூழலில் ஒருவேளை தன் மனைவியின் கற்பு மேல் துளியளவும் சந்தேகம் இருந்தா கூட ஒரு கணவனால் முத்துக்களை கோர்க்க முடியாது. ஏன்னா தன் மனைவி செஞ்ச காரியம் நினைத்து நிதானம் இழந்து கைகள் தடுமாறும். ஆனா எனக்கு என் மனைவியின் மீதோ என் நண்பனின் மீதோ எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, நான் நிதானமாக உள்ளேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முத்துக்களை நான் எடுத்து கோக்கவா அப்படின்னு கேட்டாரு துரியோதனன். இப்படி இல்லற வாழ்வுக்கும் நட்புக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டியவர்கள் தான் துரியோதனன், பானுமதி மற்றும் கர்ணன். ஆனா துரியோதனனை பற்றி நாம வெறும் கெட்ட விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா மறைந்து கிடக்கும் நற்குணங்களை நாம் காண தவறி வருகிறோம். துரியோதனன் பற்றி மேலும் தெரியாத பல விஷயங்களை மகாபாரதத்தின் கருப்பு பக்கங்கள் அப்படிங்கிற காணொலியின் மூலமா தெளிவா சொல்லியிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.